மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். மீண்டுமாக உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, மான்மாவோடும் இருப்பாராக. மாற்று எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 10 இறைவசனங்கள் 1-12 முடிய. இயேசு அங்கிருந்து புறப்பட்டு யூதயா பகுதிகளுக்கு யோர்தான் அக்கறை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கும் போல் மீண்டும் அவர்கள் கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கிட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள் மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாக இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. வாழ்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு கணவனும் மனைவியும் மருத்துவமனைக்கு சென்றார்கள். மனைவிக்கு ஏதோ பிரச்சனை. மருத்துவர் அந்த பெண்ணிடம், நீங்கள் மட்டும் என்னை வந்து பாருங்கள், உங்களை பரிசோதிக்க வேண்டியிருக்கிறது என்று சொன்ன பொழுது அந்த பெண் தயங்கினார். என்னவென்று கேட்ட பொழுது, நானும் வருகிறேன், அந்த நர்ஸ் அவர்களையும் வரவையுங்கள் என்று சொல்கின்றார். உடனடியாக அந்த மருத்துவர் சொல்கின்றார், என் மீது நம்பிக்கை இல்லையா என்று கேட்ட பொழுது, எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கின்றது, ஆனால் அந்த நர்ஸோடு பேசுகின்ற என் கணவன் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று தெளிவாக சொல்கின்றார். அன்பார்ந்த சகோதர சகோதரே, இது ஒரு நிகழ்வு. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் திருமண வாழ்வில் பல்வேறு முரண்பாடுகள் காணப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில்தான் நற்செய்தியிலே திருமண உறவின் மேன்மையை மிக அழகாக ஆண்டவர் இயேசு எடுத்துரைக்கின்றார். திருமண உறவு என்பது முதலில் இறைவனிடமிருந்து வந்தது. இறைவனிடமிருந்து வருகின்ற ஒரு உச்சக்கட்ட உறவு. அதன் புனிதத்தை உணர்ந்து புனிதத்தோடு இருக்க வேண்டிய இந்த திருமண வாழ்க்கையை நாம் எவ்வளவு தூரம் புனிதமாக வளர்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தி மொழியாக நமக்கு சொல்கின்றார். இன்றைய காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. ஒருவர் ஒருவருக்காக வாழ்வது அடிமைத்தனம் என்று நினைக்கின்றார்கள். ஒரு நடிகர் சொல்கின்றார், இதுவரையிலும் நாம் அடிமைத்தனமாக இருந்தோம், ஆனால் இப்போது இந்த திருமண வாழ்வு என்ற அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவோமோ என்று தெரியாது என்று தவறான விதத்திலே தவறான ஒரு முன்மாதிரியை எல்லோருக்கும் முன்பாக வைக்கின்றார். ஆண்டவர் இயேசு ஏன் திருமண வாழ்க்கையை உயர்த்தி பேசுகின்றார் என்றால், இரண்டு காரணங்கள். ஒன்று, திருமணம் கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று. கடவுளிடமிருந்து பெறக்கூடிய எதுவுமே, கடவுளிடமிருந்து வரக்கூடிய எதுவுமே நல்லதாகத்தான் இருக்கும், உயர்ந்ததாகத்தான் இருக்கும். ஒருவேளை குறைகள் இருக்கலாம், மனிதனுடைய பலவீனத்தின் காரணமாக பல்வேறு குறைகள் இருக்கலாம். ஆனால் இது கடவுளிடமிருந்து வந்த காரணத்தினால் இந்த திருமணம் என்பது உயர்ந்த ஒன்று என்பதை நாம் உணர வேண்டும். இரண்டாவதாக, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு இயக்கம் இருக்கின்றது. தான் மற்றவர்களால் அன்பு செய்யப்பட வேண்டும் என்ற இயக்கம் இயல்பாகவே இருக்கின்றது. இந்த இயக்கத்தை பூர்த்தி செய்வது இந்த திருமண வாழ்க்கை. ஆகவே திருமண வாழ்க்கையை நல்லவிதத்திலே ஏற்று, இதை நல்லவிதத்திலே புனிதமாக காப்பாற்றுங்கள், வளருங்கள் என்று ஆண்டவர் இயேசு இன்றைய நாள் வழியாக நமக்கு சொல்கின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்கின்றது என்பதை யோசித்து பாருங்கள். ஒருவருக்கொருவர் பிரமாணிக்கமாக, ஒருவர் ஒருவரை நேசித்து, ஒருவர் ஒருவரை விட்டு கொடுத்து, ஒருவர் ஒருவருக்காக தியாகம் செய்கின்ற மக்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் இது கடவுளிடம் வந்து வந்த ஒரு உறவு. ஆகவே இந்த உறவை ஏற்றுக்கொள்ளுங்கள். கடவுள் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஒவ்வொருவருக்கும் உள்ள அந்த இயல்பான, என்னை மற்றவர் அன்பு செய்வார்களா இல்லையா என்ற அந்த இயக்கத்தை நிறைவு செய்வது இந்த உயர்ந்த புண்ணியமான திருமண வாழ்க்கை என்பதை உணர்ந்து, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும், எவ்வளவு வேதனைகள் இருந்தாலும், கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுள் நமக்காக இருக்கிறார் என்ற ஒரு உணர்வோடு இருந்து திருமண வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பொறுமையோடு தாங்கி நல்லதில் சந்தோஷமாக வாழ தேவையான வரத்தை தரும்படியாக. உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார் என்ற பாடலை பாடி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம்.
ஜனம் மறந்துட்டாலும் மறந்துடாத ஜோதிகளின் பிதாவா இயேசுவானவே சூழ்நிலையில் மாறினாலும் இயேசு உன்னை மறப்பதில்லை சூழ்நிலைகள் மாறினால் இயேசு உன்னை மறப்பதில்லை சிலுவையில் ஜீவன் விடும் நேரத்திலும் வெறுக்கவில்லை உனக்கொருவர் இருக்கிறார் உன்னை விசாரிக்க துடிக்கிறார் உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் உனக்கொருவர் இருக்கிறார் உள்ளங்கைகளில் விசாரிக்கிறார் உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் நம்மை உள்ளங்கைகளில் வரைந்திருக்கிறார் ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளி விடுவாரோ ஆகாதவன் என்று உன்னை யார் தள்ளினாலும் ஆபிரகாமின் தேவன் உன்னை தள்ளி விடுவாரோ நேசம் என்று வருபவரை கொல்லாத இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக
எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித தோமையாரே இன்று யாருக்காக ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோமோ அவர்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்க புனித தோமையாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமீன். தேங்க்யூ.